நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒவ்வொரு பாவகத்திற்கும் அதன் 5-9 பாவகத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்கி இந்த வீடியோ ஜோதிட சூட்சுமத்தின் அடுத்த கட்ட புரிதலுக்கு அனைவரையும் கொண்டு செல்லும். பாவக அமைப்புகள்ல பாவகத்துல அதை விட மிக மிக முக்கியமாக அந்த பாவகங்கள் ஒருத்துக்கொண்டு மறைக்கூடாதுன்னு சொல்றேன் இல்லையா, இந்த அமைப்புகள்ல 6-8 என்பது கெட்ட விஷயங்களை தருவதாகவும், 5 பொதுவாகவே ஜோதிடத்தில் வேதிக் அஸ்ட்ராலஜியில் 6-8 நல்ல அமைப்புகள் இல்லை, பாவத் பாவக அமைப்பின்படியும் 6-8 நல்லது இல்லை, 5-9 நல்ல அமைப்புகள் இல்லையா. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லக்னம் 5-9 ஒன்று லக்னம் 5-9 இடங்களோடு இந்த 1-5-9 என்கின்ற ஒரு திரிகோண முக்கோணம் நல்ல அமைப்புகளாக ஒரே போன்றதொரு அமைப்புகளாக இருக்காது. ஒரு விஷயத்தை ஆழமாக உள்ளே போட்டுக்கொண்டு உருட்டி கொண்டே இருக்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு தெரிய பரம்பொருளால் அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த பாவத் பாவக விதியை நான் எங்கே பொருத்தி பலன் சொல்கிறேன், பாவத் பாவக விதியை எந்த இடத்தில் கொண்டு வருகிறேன், பாவக சுபத்துவம் என்பதை எங்கே கணக்கிடுகிறேன், ஆதிபத்திய காரக சுபத்துவம் என்பதை எங்கே கணக்கிடுகிறேன். அதே நேரத்தில் நான் பேசிக்காகவே சொன்னேன், இப்போ மேஷத்தில் கிரகங்கள் முதல் மீனத்தில் கிரகங்கள் வரைக்கும் போட்டிருக்கிறோம். அப்போ அதில் என்ன நம்ம போட்டிருக்கிறோம், மேஷத்தின் தன்மை எத்தகையது, ரிஷபத்தின் தன்மை எத்தகையது, விருச்சிகம் எப்படிப்பட்டது, மீனம் எப்படிப்பட்டது, இவைகள் சரஸ்திர ராசிகளா, இவைகள் நீர் நில காற்று நெருப்பு ராசிகளா, ஒற்றைப்படை ராசிகளா, ஆண் ராசியா பெண் ராசியா. சரி, ஆண் ராசி என்பது என்ன, பெண் ராசி என்பது என்ன. ஆறாம் பாவக சுபத்துவ அமைப்பில் சொன்ன மாதிரி 1-5-9 ஒரு 3 கனெக்ட். 1 இடம் உங்களை குறிக்கிறது, உங்களுடைய சிந்தனை செயல் அத்தனை திறமை அமைப்புகளையும் குறிக்கிறது. அந்த அமைப்புகளோடு அதிர்ஷ்டம் செயல்படுமா செயல்படாதா, அந்த அதிர்ஷ்டம் எப்படிப்பட்ட அமைப்பு என்பதை அதற்கு 5 பாவகமான 5 இடத்தை குறிக்கிறது. அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக நீங்கள் நல்ல தன்மைகளை அனுபவிப்பீர்களா இல்லையா, அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வந்து 9 பாவகம் அதற்கு 5 பாவகமான 9 பாவகம் குறிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு மனிதனின் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானம் செயல் ஸ்தானம் என்று குறிக்கக்கூடிய 1-5-9 பாவகங்கள் ஒரு சேர இயக்கப்படுகின்ற நிலைமையில், ஒரு சேர முழு அதிர்ஷ்டத்துக்கு இந்த 3 பாவகங்களும் சேர்ந்து இயக்கப்பட வேண்டும். எல்லோரும் அதிர்ஷ்டக்காரங்களா இல்லை, ஆனால் சில பேர் மட்டும் மிக உயர் நிலையில் அதிர்ஷ்டமாக இருக்கிறோம்ல. அப்போ அந்த 1-5-9 பாவகங்கள் உதாரணமாக 5 இடத்தில் குரு இருக்கிறார், லக்னத்தில் குரு இருக்கிறார், 9 இடத்தில் குரு இருக்கிறார். இந்த 1-5-9 பாவகங்கள் திரிகோண பாவகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இயற்கை சுபகிரகமான குரு பகவான் அங்கே மிகப்பெரிய நல்ல தன்மையில் இருக்கும் பொழுது இந்த 3 பாவகங்களும் ஒரு சேர இயங்கி இந்த 3 பாவகங்களும் குருவின் பார்வை இருப்பால் சுபத்துவமாகி வேறு எந்த விதமான பாவத்துவ அமைப்புகளும் இல்லாமல் இருக்க ரெண்டு 6-10 அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதன் எவ்வளவு பணத்தை எப்படி சம்பாதிப்பான் அப்படிங்கிறத காட்டுது அப்படின்னு சொல்றோம். முக்கியமாக அந்த 2 பாவகமும் 10 பாவகம் ஒரு மனிதனுக்கு தொழில் அமைப்புகள் போன வீடியோல சொன்னதுதான் நீங்க திருப்பி சொல்ல வைக்கிறீங்க, ஆனாலும் வேறு விதமான கோணத்துல கூட இதை சொல்லலாம். 2-6-10 என்பது அந்த திரிகோண பாவகங்களின் அடிப்படையில், 2-6-10 என்பது அந்த 3 கிரகங்களும் ஒரு சேர இயங்கும் பொழுது இப்போது நான் சொன்னதை போல ஒரு மனிதனுக்கு எத்தகைய அமைப்பில் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும்.